ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மன். எம் தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டு செய்திகளுக்காக வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராயன் அவர்களே, வணக்கம். ஜெர்மனி நாட்டில் தபால் சேவை தொடர்பாக மக்கள் பெரும் புகார்களை தெரிவித்து வருகின்றார்கள். இது பற்றிய விவரங்களை இப்பொழுது நீங்கள் கூறுங்கள். ஜெர்மனியில் உரிய நேரத்தில் கடிதம் பெற வேண்டியவர்களிடம் போய் சேருவதில்லை என்ற ஒரு முறைப்பாடு எழுந்திருக்கின்றது. அதாவது குறிப்பாக அண்மை காலங்களில் கடிதங்கள் தொலைவது மற்றும் பக்கெட்டுகள் தொலைவது கூடுதலாக நடைபெற்று வருவதாக பத்திரிகை செய்தி ஒன்று சுட்டி காட்டியிருக்கின்றது. அதாவது இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை மொத்தமாக 11,500 இவ்வகையான முறைப்பாடுகள் உரிய அலுவலகத்துக்கு சென்றுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் கடந்த புரட்டாதி மாதம் மட்டும் இவ்வகையான 5,000 முறைப்பாடுகள் இந்த முறைப்பாடு சம்பந்தப்பட்ட விடயங்களை உள்வாங்கும் அலுவலகத்திற்கு சென்றுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் 2021 இதே காலங்களில் இவ்வகையான முறைப்பாடுகள் குறைவாக வந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. 2022 6 மாதங்களில் மட்டும் 8,400 இவ்வகையான முறைப்பாடுகள் சென்று அடைந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியில் மாதம் ஒன்றுக்கு 1 பில்லியன் கடிதம் போக்குவரத்து நடைபெற்று வருவதாகவும் இதை வெளியிட்ட பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. ஜெர்மனியில் வாகன காப்புறுதி கட்டணங்களில் பெரும் மாற்றம் ஏற்படுத்தப்பட போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது பற்றிய மேலதிக தகவல்களை நீங்கள் எடுத்துக் கூறுங்கள். ஜெர்மனியில் வாகன காப்புறுதி செய்தவர்களில் 11 மில்லியன் பேருடைய மாதாந்த பங்களிப்பில் அதாவது காப்புறுதி பங்களிப்பில் மாற்றம் பெறுமென்று காப்புறுதி விடயங்களுக்கான மத்திய அமைப்பான GDV என்ற அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. அதாவது 8.1 மில்லியன் இவ்வாறு வாகன காப்புறுதி செய்தவருடைய பங்களிப்பானது உயர்வடையும் என்றும், இதேவேளையில் 4.8 மில்லியன் பேருடைய காப்புறுதி பங்களிப்பானது குறைவடையும் என்றும் இந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். ஜெர்மனி உப்பெற்றால் விசேட மண்டபத்தில் முதல் முறையாக நியோரா வழங்கும் 2 நாள் தீபாவளி மலிவு விற்பனை. 70% வரை விலை கழிவில் ஆடை தினசுகள் அள்ளி சென்று அணிந்து மகிழ அக்டோபர் 15-16 தேதிகளில் உப்பெற்றால் ஸ்ரீ நவதுர்கா மண்டபத்திற்கு அனைவரையும் வருகை தருமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள் நியோரா. நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி. உக்ரைன் நாட்டின் புகலிட கோரிக்கையாளர்கள் ஜெர்மனி நாட்டிலே சமூக உதவி பணத்தில் மோசடிகள் புரிந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது பற்றிய மேலதிக விவரங்கள். ஜெர்மனியில் தற்பொழுது உக்ரைன் நாட்டு அகதிகளுடைய சமூக உதவி பண மோசடி பற்றி பல பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கின்றன. சில அரசியல்வாதிகள் கூட நேரடியாகவே இவ்வாறு உக்ரைன் நாட்டைச் சேர்ந்தவர்கள் சமூக உதவி பணத்தை பெற்று பின்னர் உடனடியாக தமது நாட்டுக்கு திரும்பி வருவதாக தெரிவித்திருந்தது மிக குறிப்பிடத்தக்கதாகவும், இதே வேளையில் இவ்வாறு உக்ரைன் நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்றவர்கள் தனியார் பஸ் நிறுவனமான ஃபிளிக்ஸ் பூஸ்டினூடாக ஜெர்மன் நாட்டுக்கு வருவதாகவும், பின்னர் இவர்கள் இவ்வாறு பணத்தை சமூக உதவி பணத்தை பெற்றுவிட்டு மீண்டும் தமது சொந்த நாட்டுக்கு திரும்புவதாகவும் பல பத்திரிகைகள் செய்திகள் தெரிவித்திருந்தாலும் இந்த செய்தியானது உண்மை இல்லை என்று சில அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. ஃபிளிக்ஸ் பூஸ் என்ற தனியார் போக்குவரத்து திணைக்களத்தினுடைய பேச்சாளருடைய கருத்தின் பிரகாரம் தாங்கள் அதாவது ஃபிளிக்ஸ் புஷ் ஆனது ஜெர்மன் நாட்டிலிருந்து நேரடியாக உக்ரைன் நாட்டுக்கு தமது பஸ்ஸுகளை அனுப்புவதில்லை என்றும், குறிப்பாக ஜெர்மன் நாட்டிலிருந்து செக்கிச குடியரசுக்கு மட்டுமே தமது வாகனங்கள் அவ்வாறு செல்வதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.
இதேவேளையில் ஜெர்மனியின் எதிர்கட்சியான சிடியு கட்சியுடைய தலைவர் ஃப்ரெட்ரிக் மேட்ஸ் அவர்கள் அண்மை காலத்தில் இவ்வையான ஒரு கடுமையான குற்றச்சாட்டை சுமத்தியிருந்த, அதாவது சோசியல் டூரிஸ்மஸ் என்று சொல்லப்படுகின்ற சமூக உதவி பணத்தை பெறுவதற்காக இவர்கள் விடுமுறையை இங்கே கழிக்க வருவதாகவும் அவர் கூறியிருந்தார். இதன் பின்னணியில் இவருக்கு எதிரான கடுமையான கண்டன குரல்கள் இந்த நாட்டில் எழுந்துமிருந்தன. ஜெர்மனியில் மாநில நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. வருகின்ற 9/10/2022 அன்று ஜெர்மனியின் ஒரு மாநிலமான நீதர் சக்சனில் மாநில பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இதேவேளையில் இன்றைய தினம் வந்த கருத்து கணிப்பின் பிரகாரம் ஆளும் கூட்டுக்கட்சிகளின் பிரதான கூட்டுக்கட்சியான எஸ்பிடி கட்சிக்கு 32.5% வாக்களிக்க உள்ளதாகவும், இதேவேளையில் சிடியு என்று சொல்லப்படுகின்ற பிரதான எதிர்கட்சிக்கு 27.9% வாக்களிக்க உள்ளதாகவும், பசுமை கட்சிக்கு 16.7% வாக்களிக்கும் நிலை உள்ளதாகவும், தீவிர வலதுசாரி கட்சியான AFDக்கு 9.8% வாக்களிக்கும் நிலை உள்ளதாகவும், FDP கட்சிக்கு 5% வாக்களிப்பார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. கிழக்கு மேற்கு ஜெர்மனிகள் இணைந்த நாள் கொண்டாட்டத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளன. கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் ஒன்றாக இணைந்து புண்டஸ்ரிபிக் டோஸ்டான் என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மன் சமஸ்டி குடியரசுகள் உருவாகி 32 ஆண்டுகள் கழிகின்ற நிலையில் இன்றைய தினம் இந்த நினைவு இந்த நாளானது கொண்டாடப்பட்டிருந்தது. அதாவது 3/10/2022 ஒரு விடுமுறை நாளாகவும், இதே வேளையில் இந்த நிகழ்வுக்கு எதிரான முறையில் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக பிரண்டன்போர்க் பிரதேசத்தில் ஜெர்மன் மற்றும் ரஷ்ய கொடியுடன் ஒன்றாக சேர்ந்து பல ஆர்ப்பாட்டங்களில் புரிந்ததாகவும், இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜெர்மனியின் பிரதான வலதுசாரி கட்சியான AFD என்ற கட்சியினுடைய உறுப்பினர்கள் பின்னால் இருந்து செயற்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியின் ஓர் நகரமான டியூஸ்பர்க்கில் உள்ள ரோஸ்புஷ் என்ற பிரதேசத்தில் இன்று மீண்டும் ஓர் காசு இயந்திரம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இன்றைய தினம் அதிகாலை 2:45 போல் 2 நபர்கள் ஃபோல்ஸ் பாங்க் என்று சொல்லப்படுகின்ற வங்கியினுடைய பண இயந்திரத்திற்கு, அதாவது கெல்ட் அவுட்ருமாற்றிற்கு குண்டு வைத்து தாக்குதல் நடத்தியதாகவும், பின்னர் இவர்கள் மோட்டோரோலர் என்று சொல்லப்படுகின்ற வாகனத்தில் அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் இந்த ஃபோல்ஸ் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற வங்கி அமைந்திருந்த கட்டிடத்திற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியில் இருந்து லூர்து அன்னை திருத்தலம் நோக்கிய பயணம் செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை. அருள் தந்தை ஒருவர் இந்த திருத்தல யாத்திரையை வழிநடத்துகிறார். 3 வேளை உணவு, போக்குவரத்து, விடுதி என்பவற்றுக்கு 285 யூரோ மாத்திரமே கட்டணம் அறவிடப்படும். விவரங்களுக்கு அனா பாலமுரளி 0157352298. டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்மண்ட். இனி உலக செய்திகள். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து நிராகரிக்கப்பட்ட அகதிகளை அவர்களது சொந்த நாடுகளுக்கு திருப்பி கடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாக அங்கிருந்து வரும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது ஏப்ரல் மாதத்திற்கும் ஜூன் மாதத்திற்கும் இடையில் மொத்தமாக 23,110 பேர் இவ்வாறு பலவந்தமான முறையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து தமது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் தை மாதத்திற்கும் பங்குனி மாதத்திற்கும் இடையில் இவ்வாறு நாட்டை விட்டு அனுப்பியுடைய எண்ணிக்கையானது 16% உயர்ச்சி அடைந்ததாகவும், இதேவேளையில் இவ்வாறு அகதிகளை நிராகரிக்கப்பட்டவர்களின் நாடு கடத்தலில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரான்ஸ் நாடு முன்னணியில் வகிப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ரஷ்யாவானது உக்ரைன் நாட்டுடன் நடைபெற்று வருகின்ற போரில் பாரிய பின்னடைவுகளை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக கிழக்கு உக்ரைன் பிரதேசத்தில் லாய்ம் என்ற பிரதேசத்தை விட்டு ரஷ்ய படைகள் வெளியேறிய பிற்பாடு தற்பொழுது ரஷ்ய அதிபர் பூட்டினுக்கு பல அழுத்தங்கள் அவரது நாட்டில் எழுந்திருக்கின்றன. இதேவேளையில் ரஷ்ய அதிபர் பூட்டின் அவர்கள் எக்கணத்திலும் அணு ஆயுதங்களை பாவிக்கக்கூடிய ஆபத்து இருப்பதாக மேற்குலக இராணுவ வல்லுநர்கள் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். ஆர்க்டிக் பிரதேசத்தில் இருந்து அணு நீர் மூழ்கி கப்பல் ஒன்று அப்பிரதேசத்தை விட்டு வெளியேறியுள்ளதாகவும், இதேவேளையில் அணு ஆயுதம் தாங்கிய வாகனங்களை உக்ரைன் நாட்டுக்கு ரஷ்ய அதிபர் பூட்டின் அனுப்பி வைத்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் இது விடயத்தில்
அமெரிக்காவுடைய முன்ன நாள் இராணுவ தளபதி அவர்கள் ஒருவர் கருத்து வெளியிடுகையில், இவ்வாறு பூட்டின் அணு ஆயுதத்தை உக்ரைன் மீது பயன்படுத்தினால் ரஷ்ய இராணுவத்தினர் முற்றாக அழிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதே வேளையில் ரஷ்யாவினுடைய அணு ஆயுத தாக்குதல் நடைபெற்றிருந்தால் அமெரிக்காவும் பதிலுக்கு அணு ஆயுத தாக்குதலை நடத்த மாட்டது என்றும், இதே வேளையில் கிரைமியா மற்றும் உக்ரைன் பிரியத்திலுள்ள ரஷ்ய இராணுவத்தினர் முற்றாக அழிக்கப்படுவார் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையில் பல உலக நாடுகள் தற்பொழுது ரஷ்ய அதிபர் பூட்டினுக்கு தமது அழுத்தத்தை கொடுத்து வருகின்றன. அதாவது அவர் கணத்திலிருந்தும் தனது தோல்வியை மறைப்பதற்காக இவ்வகையான அணு ஆயுத பாவனையை பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்றைய தினம் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு நோபல் கமிட்டியினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் மருத்துவத்திற்கான நோபல் பிரைஸை ஸ்வீடன் நாட்டு ஆராய்ச்சியாளரான ஸ்வென்ட் பேவியோ என்பவர் பெற்றுக்கொண்டுள்ளார். அதாவது ஜெர்மனியின் லைப்சிக்கில் அமைந்திருக்கின்ற மேக்ஸ் பிளான்க் இன்ஸ்டிடியூட்டில் ஆராய்ச்சிகளை நடத்துகின்ற பேவியோ என்பவருக்கு இந்த நோபல் பிரைஸானது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது மனித கூர்ப்பு பற்றி இவர் பல ஆராய்ச்சிகளை நடத்தியதன் காரணமாக இவருக்கு இவ்வகையான ஒரு கௌரவம் வழங்கப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. மிக நன்றி. மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ், உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள். எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ், டோட்மண்ட்.